Hi friends, welcome to Saranya Jaikuma Tamil Vlogs. If you are new to this channel, I am Saranya. Click on the red subscribe button and click on the bell icon. So that I will see video, you will see the notification. You will miss any video. இன்னைக்கு நம்ம எதை பற்றின டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு செல்ஃப் க்ரூமிங் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து எந்த ஒரு சைட்லேயோ அல்லது ஒரு யூடியூப் சேனல்லையோ எடுத்தது கிடையாது, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா என்னை கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும். சரி வாங்க ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் க்ரூமிங் பற்றி நமக்கு கண்டிப்பாக ஒரு அவேர்னஸ் வேணுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி உங்கள் ஃபோட்டோவை எடுத்து பார்த்தீங்கனாலும் இப்போ இருக்கக்கூடிய ஃபோட்டோவை எடுத்து பார்த்தீங்கனாலும் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியும் இல்லைங்களா? அதுதான் வந்து செல்ஃப் க்ரூமிங். உங்களை நீங்கள் எப்படி அழகுபடுத்திருக்கீங்க, உங்கள் ஹேர் ஸ்டைல் எப்படி மாற்றிருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி மாறியிருக்கு, நீங்கள் உங்களை எப்படி கேரி பண்ணிக்கிறீங்க, இது எல்லாம் தான் செல்ஃப் க்ரூமிங். ஒரு நீங்கள் 10 வருஷம் முன்னாடி பார்த்த ஃபோட்டோலையும் இப்போ எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா நானும் செல்ஃப் க்ரூமிங் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்ன்லேருந்து அவங்க வெளியே வரவே முடியாது. ஸோ அதையெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி தான் ஒரு செல்ஃப் க்ரூமிங் வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி தான் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி முடிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் வேக்சிங். வேக்சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100%ல் வந்துட்டு ஒரு 20 or 30% பெண்கள் மட்டும்தான் வந்து வேக்சிங் பண்ணுறாங்க. மற்றபடி வேறு எந்த பெண்களுமே வந்துட்டு வேக்சிங் பண்ணுறதில்ல. ஏன்னா வேக்சிங் பற்றி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, டுட்டோரியல்ஸ் இருக்குது. பட் ஆனால் எதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேக்சிங் இருக்கும், நமக்கு எப்படி வந்துட்டு பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கிறதுனால சில பேர் அதை ஃபாலோ பண்ணுறத தவறிடுறாங்க. வேக்சிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேஸை வேக்சிங் பண்ணணும், அதே மாதிரி உங்கள் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸை வந்துட்டு வேக்சிங் பண்ணுங்கள். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்துட்டு எடுத்து கொடுக்கும், அதே மாதிரி உங்களோட ஹேர் இல்லாத உங்கள் பாடி பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக, பேபி பிறந்தோடனே எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக சில்கியாக இருக்குமோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் டோன் இருக்கும். அப்போ நம்மளோட கையை பிடிச்சோ அல்லது யாராவது பேசும்போது அவங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் ஃபீல் ஆகும், நமக்குமே அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். நான் ஃபஸ்ட்டு வேக்சிங் பண்ணும்போது ரொம்ப யோசித்தேன், இது என்னடா இது, நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, நம்ம வந்துட்டு மந்த்லி வந்துட்டு ஒரு 1000 or 500 கூட நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எந்த மாதிரி வேக்சிங் எடுத்துகிட்டு திரும்ப திரும்ப நம்ம பார்லர் போய் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட்டே வேண்டாம். நீங்கள் வந்துட்டு நார்மல் ரேசர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் ஹேண்ட்ஸு லெக்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக லெக்ஸ்க்கு வேக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஷேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், முட்டிக்கு கீழேருந்து பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய வெஸ்டர்ன் டாப்ஸ் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா முட்டிக்கு கீழே வரைக்குமே வரும், அந்த மாதிரி தான் நம்ம போடுவோம் இல்லையா. ஸோ வந்துட்டு நீங்கள் முட்டிக்கு கீழேருந்து பேக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்ம்ஸில் வந்துட்டு இங்கிருந்து ஃபுல் ஹேண்டுக்கும் நீங்கள் வந்துட்டு வேக்ஸ் பண்ணுங்கள் அல்லது வந்து ரேசர் பண்ணுங்கள். வேக்சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்சிங் இருக்குது, கோல்டு வேக்சிங், ஹாட் வேக்சின் இருக்குது, அதுக்கப்புறம் பிரேசிலியன் வேக்ஸ் இருக்குது, வேக்ஸ் பீன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஒன்று அஃபோர்டபுளான உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வேக்சிங் பண்ணுறீங்க அப்படின்னா பிரேசிலியன் வேக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ரீகா வேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் அவைலபிளாக இருக்குது, ஒரு 1 kg கிட்டத்தட்ட இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 800-900 தான் இருக்கும். அது நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 months கிட்டவே வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ண போகிறேன், எனக்கு அந்த மாதிரி வந்து எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் பிரேசிலியன் ரீகா வேக்ஸ் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பிக்சர் கூட நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். அது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அடுப்புலேயோ அல்லது வந்து கேஸ் ஸ்டவ்லேயோ நீங்கள் ஹீட் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் வந்து வேக்ஸ் ஹீட்டரோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாதீங்க.
நீங்கள் ஒரு ரேசர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 25 ரூபீஸ் 15 ரூபீஸில் இருக்கக்கூடிய நார்மல் ரேசர் வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா, ஏதாவது இரிட்டேஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபேஸுக்கு வேக்ஸ் பண்ணணும்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபேஸுக்கு வந்து நீங்கள் த்ரெட்டிங் பண்ணலாம். த்ரெட்டிங் பண்ணும்போது நீங்கள் வந்து அப்பர் லிப்பும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் நிறைய ஹேர்ஸ் இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் ரிமூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இங்கே ஹேர்ஸ் இருக்கும், அதே மாதிரி இங்கே ஹேர்ஸ் இருக்கும், அதே மாதிரி அப்பர் லிப்பில் ஹேர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஹேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக லோயர் ஆகும். அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெகுலராக நீங்கள் த்ரெட்டிங் பண்ண போவீங்க இல்லையா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்பர் லிப்பும் இதையும் எடுங்க. உங்களுக்கு எந்த விதமான ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இல்லை, எனக்கு பிசிஓடி கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறவங்க நீங்கள் இங்கே எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வளர்கிற முடி சின்னதாக தான் வரும். உங்களுக்கு ஏதாவது ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு இல்லை பிசிஓடி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தான் இங்கே எடுக்கும்போது அந்த முடி வந்து ஜாஸ்தியாக வளர்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும், நேச்சுரல் ரெமெடி தான் ட்ரை பண்ணணும். நேச்சுரல் ரெமெடினா எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வந்து இன்ஸ்டாகிராம் பேஜஸில் நிறைய வந்து ஹேர் ரிமூவலுக்காக ஒரு பர்மனெண்ட் ரிமூவல் பவுடர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. அதை நீங்கள் வாங்கி ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே போதும், உங்களுக்கு வந்துட்டு ஹேர் க்ரோத் வந்துட்டு நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களோட ஹேரை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு பிசிஓடி இருக்கவங்களோ அல்லது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்களோ நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் கை வச்சிங்க அப்படின்னா க்ரோத் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட்ஸ்லேயும் லெக்ஸ்லேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நார்மலான ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு ஒரு தண்ணி போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மலான ரேசரில் நீங்கள் வந்துட்டு ஷேவ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டேஸ் ஒன்ஸ் அல்லது வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்களோட லெக்ஸும் அதே மாதிரி ஹேண்ட்ஸும் உங்களோட ஃபேஸுமே ஹேர் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வேறு லெவலில் இருக்கும். உண்மையாலுமே நீங்களே வந்துட்டு ஒரு ஹீரோயின் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நிஜமாகவே இது நான் வந்துட்டு என்னை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. செகண்ட் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐப்ரோஸை வந்துட்டு ட்ரிம் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐப்ரோஸ் நான் வந்து எடுக்கவே மாட்டேன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த டைமில் தான் வந்துட்டு நான் எடுப்பேன், மற்றபடி நான் எடுக்கவே மாட்டேன், ஏன்னா வந்து எடுத்தோம்னா இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு வந்து வீக் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஐப்ரோ ரேசர்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ லாக்டவுன் பீரியடில் இருக்கீங்க, இந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு உங்களை நீங்களே வந்துட்டு செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கலாம். தேவையான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு எந்த விதமான செலவும் இல்லை. அது பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபீஸ் அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்துட்டு உங்கள் ஐப்ரோஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கும் போது நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஐப்ரோ த்ரெட்டிங்க்கு வந்து 40-45 ரூபீஸ் வாங்குறாங்க. இதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி ரேசர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய டைம்ஸ் இது ரேசரை யூஸ் பண்ணலாம். ஒரு ரேசர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4-5 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு டைமுக்கு வந்து 10 ரூபீஸ் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஐப்ரோஸை கரெக்டாக ட்ரிம் பண்ணி அழகாக வச்சுக்கோங்க. அப்போ ஐப்ரோஸை நீங்கள் வந்துட்டு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, அதே மாதிரி ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு சூப்பராக அந்த க்ளோ வந்துட்டு எடுத்துக்காட்டும், பியூட்டி வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், நீங்களே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. தேர்ட் பாயிண்ட், நீங்கள் எங்கே வெளியே போகிறீங்கனாலும் சரி, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறீங்க அல்லது வந்து துணி வாங்க போகிறீங்க அல்லது வந்து நான் வந்து அர்ஜென்ட்டாக எங்கேயாவது போகிறேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியக்கூடாது. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் இருக்கணும். எப்பயுமே அந்த ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங்கை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் பியூட்டியை வந்துட்டு மற்றவங்களும் ரெகனைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஒரு மாதிரி பழின்னு தெரியுறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மேக்கப்ஸ்லாம் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஐப்ரோ, அதுக்கு ஒரு ஐப்ரோ பென்சில், ஐடெக்ஸு, இந்த மாதிரி மினிமமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒரு 40-45 ரூபீஸ்க்கு இருக்கும், அது வாங்கிக்கோங்க. அது வாங்கிட்டிங்கனாலே வித் ஷார்ப்னரோடவே வந்துடுது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலேயே உங்களுக்கு வரும். ஒரு ஐப்ரோ பென்சிலில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொடுங்க. அதே மாதிரி ஒரு காஜல், நீங்கள் ஐலைனர் அதெல்லாம் கூட வேண்டாம், ஒரு காஜல்.
ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லியும் ஐலைனர் போட்டுட்டு போட்டுட்டு நம்ம போக மாட்டோம். ஒரு காஜல், அதே மாதிரி ஒரு நல்ல லிப்ஸ்டிக். நல்ல லிப்ஸ்டிக் நான் ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் எல்லா நியூட் ஷேட்ஸ்லையும் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நியூட் ஷேட்ஸ் வந்து ஏமாற்றவே மாற்றாது. நீங்கள் ஃபங்க்ஷன்னாலும் சரி, டெய்லி யூஸ்னாலும் சரி, நியூட் ஷேட்ஸ் வந்து நீங்கள் நம்பி போட்டுட்டு போகலாம். போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஐப்ரோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் காஜல் அப்ளை பண்ணிக்கோங்க, ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பவுடர் அடிச்சுட்டு போங்க. ரொம்ப டீசண்ட்டாக இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு இந்த சன்ஸ்க்ரீமோட யூஸ் என்னங்கிறது தெரியாது. நான் பார்த்திங்கன்னா, எனக்கு சுத்தமாகவே வந்துட்டு சன்ஸ்க்ரீம் யூசேஜே எனக்கு தெரியாதுங்க. நான் நினைப்பேன், இது போய் ஒரு 150 ரூபா போட்டு வாங்கி அதை அப்ளை பண்ணி அதில் நம்ம வெயிலேருந்து நம்மளை அதை பாதுகாக்குதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாலுமே நான் எவ்வளோ வந்துட்டு தெரியாமல் இருந்திருக்கேன், என்னோடய கலரை எவ்வளோ இழந்துட்டேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப லேட்டராக தான் தெரியும். ஸோ அதனால் சன்ஸ்க்ரீம் வந்துட்டு நம்ம அவ்வளோ பெரிய சூரியன்லேருந்து நம்மளை சன்ஸ்க்ரீம் காப்பாற்றுதா, இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா, ஒரு 150 ருபீஸ்க்கு ஒரு சன்ஸ்க்ரீம் வாங்கி வச்சுக்கோங்க. அது நீங்கள் எப்போல்லாம் வெளியே போகிறீங்களோ, ஒரு 1/2 hour முன்னாடி. நீங்கள் எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வெயிலில் போக போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 3/4 ஸ்லீவ் போட்டிருக்கீங்கன்னா, இந்த இடத்து வரைக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி உங்கள் ஃபேஸில், உங்கள் நெக்கில் எந்த இடத்துல வெயில் படுதோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா போதும். பிஃபோர் 1/2 hour முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தான் அது வந்து உங்கள் ஸ்கின்ல போய் அப்சர்வ் ஆகி, நீங்கள் வெளியில் வெயிலில் போகும்போது உங்கள் சன்னுக்கிட்ட இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறம் அசசரிஸ். அசசரிஸ் பொறுத்த வரைக்கும், நீங்கள் வந்துட்டு என்ன ட்ரெஸ் போடுறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட அசசரிஸ் இருக்கணும். அதாவது நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் போடுறீங்க அப்படின்னா, ரொம்ப வெரி வெரி மினிமலான ஒரு அசசரிஸ் தான் இருக்கணும். நீங்கள் போட்டிருக்க இயரிங்ஸ் தெரியக்கூடாது, செயின் வந்து ரொம்ப சன்னமாக இருக்கணும், இல்லை செயின்ஸ் இல்லாமையும் கூட இருக்கலாம். இயரிங்ஸு, ஒரு பிரேஸ்லெட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டு கலரில் ஒரு நீட்டான ஒரு ரொம்ப சன்னமான ஒரு பிரேஸ்லெட், அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் சாரீஸ் போடுறீங்க அப்படின்னா, நல்ல ஹெவியான ஜுவல்ஸ் போடலாம், அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணும். நான் டெய்லி டே டு டே லைஃப்பில் நான் பார்த்திங்க அப்படின்னா, குர்த்தி அண்ட் லெகின்ஸ் தான் போடுவேன். அதுக்கு என்ன அசசரிஸ் போடணுமோ அந்த அசசரிஸ் போடலாம். இப்போ நார்மலாக நம்ம 2 வளையல் போட்டிருப்போம் வீட்டில், கடைக்கு போனாலும் சரி அந்த 2 வளையல மாற்ற மாட்டோம். சாயம் போன வளையலாக இருந்தாலும் சரி அதே வளையல போட்டு தான் போவோம். அப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கவன் கூட ஒரு 2 பொருள் எடுத்து காட்ட மாட்டான், ஏன்னா இது எதுவும் வாங்க போகிறதில்ல அப்படின்னு அவனே முடிவு பண்ணிடுவான். எத்தனை பேர் சொல்கிறாங்க, ஆள் பாதி ஆடை பாதி. நம்ம போட்டிருக்கிறதும் நம்மளோட அப்பியரன்ஸும் வச்சு தான் மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. நம்ம போய் பார்த்தோன்னே நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்குள்ளேயே நம்மளோட திறமை என்னங்கிறது தெரியாது, நம்மளோட படிப்பு என்னங்கிறது தெரியாது, நம்ம எவ்வளோ செல்வாக்கானவங்கன்னு தெரியாது, நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியுங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. நாம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம், நாம் எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம கையில் எத்தனை பொருள் வச்சுருக்கோம், இதை வச்சு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ பெஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிற மாதிரி, நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, உங்களோட அசசரிஸு, உங்களோட ஸ்லிப்பர்ஸ் வச்சு அவங்க வந்துட்டு இவங்க இந்த ரேஞ்ச் தான் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு மினிமல் அசசரிஸ் வந்துட்டு எப்போவுமே உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டான லுக்கை கொடுக்கும். மினிமலாக போட்டிருக்கிறதே தெரியாத மாதிரி சின்னதாக, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சின்னதாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஒரு ராயல் லுக் கொடுக்கும். நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, கல்யாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக் கேரி பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு லேடிஸ்க்கு வந்துட்டு தன்னோட திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்பேக் வந்து தேவைப்படும். நீங்கள் பர்ஸ் கொண்டு போவீங்க, ஃபோன் கொண்டு போவீங்க, கண்டதையும் கண்ட இடத்துல வைக்க முடியாது. இந்த சமயம் வேறு கொரோனாவாக இருக்குது, நம்ம எல்லாத்தையும் ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு மறுபடியும் அதை சானிடைஸ் பண்ணி மறுபடியும் பேக்குள்ளே போடணும். ஸோ அதனால் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஒரு ஹேண்ட்பேக் கேரி பண்ணிங்கன்னா ரொம்பவே ராயலாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி ஹேண்ட்பேக்ஸில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறது, நான் வந்து ஹேண்ட்பேக்ஸை யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல நியூட் ஷேடு, ப்ரௌன் ஷேடு, பிளாக்கு, இது மூணுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மூணுலேயும் ஒவ்வொரு பேக் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே செட் ஆகும், புடவைக்கு கூட செட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு
பேக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மைல்டு டிசைனாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக பிளெயினாக இருந்தால் கூட ஓகே. ஆனால் இந்த கொச்ச 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 கொச்சோன்னு நிறைய கலர்ஸ் நிறைய பேக்கில் வரும், ஒட்டு போட்டு தைச்ச மாதிரி ஒரு இருக்கும். சில பேர்லாம் வந்துட்டு அது ரொம்ப அட்ராக்டிவாக விரும்பி யூஸ் பண்ணுவாங்க. நானுமே ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேக்ஸ் தான் எனக்கு அட்ராக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா என்னோடய திங்கிங் என்ன அப்படின்னா, எந்த ட்ரெஸ் போட்டாலுமே இந்த பேக் செட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அந்த கலர் கான்ஷியஸோ அல்லது வந்து நம்ம எப்படி வந்து வெளியே போர்ட்ரேட் ஆகும் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த கொச்ச கொச்ச பேக்கெல்லாம் வேண்டாம். இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் முடியுமோ ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஸ். நம்ம ஒரு பேக் வாங்கணுன்னா அதுக்கும் காசு வேணும், ஒரு காஜல் வாங்கினாலும் காசு வேணும். ஸோ அதனால் கண்டிப்பாக உனக்கு பணம் வேணும். பணம் இருந்தால் தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு எது அஃபோர்ட் பண்ண முடியுமோ சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் கொண்டாடலாம். ஒரு பேக்கில் வந்துட்டு ஒரு 200 போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு லிப்ஸ்டிக்கு, ஒரு காஜல், ஒரு ஐப்ரோ பென்சில் வாங்கிடலாம். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி எதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியுமோ அதெல்லாம் மாற்றுங்க. ஸ்லிப்பர்ஸ். ஸ்லிப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு ஹீல்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டா அவங்க எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே அந்த ஹீல்ஸ் தான் போடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு அடிக்கிற கலரில் தான் வந்து ஒரு சாண்டில்ஸ் போட்டுட்டு வருவாங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளாட்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எலிகண்ட்டான லுக் கொடுக்கும், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் வந்து ஃப்ளாட்ஸ் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணலை. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் வந்து ஹீல்ஸ் கூட வியர் பண்ணிக்கலாம். பட் சாரீ ஆனாலும் சரி, குர்த்தி ஆனாலும் சரி, உங்களுக்கு வெஸ்டர்ன் டாப்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃப்ளாட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டான லுக்கை கொடுக்கும். அதுக்காக நான் ஃப்ளாட்ஸ்ன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்லிப்பர்ஸ் இருக்கணும். நீங்கள் குர்த்தி அண்ட் லெகின்ஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்ஸ் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு டீஷர்ட்டு, ஒரு கீழே ஒரு ஜீன் போடுறீங்க அப்படின்னா கட் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதில் வந்து ஷூஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹீல்ஸ் இல்லாத மாதிரி வாங்கிக்கோங்க. ஹீல்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, கிராண்டான சுடிதார்ஸு அல்லது அனார்கலி டாப்ஸு அந்த மாதிரி போடும்போது நீங்கள் ஹீல்ஸ் போடலாம். சில ட்ரெஸ்ஸஸ்க்கு அது செட் ஆகாது, ஓகேங்களா? அதனால் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க. சாரீஸ் எல்லாம் போடும்போது அழகான ஃப்ளாட்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ஒரு ஒரு எத்னிக்கான ஒரு சாண்டில்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் ட்ரெஸ்ஸஸ் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எங்கே எந்த ட்ரெஸ் போட்டிங்கனாலும் சரி, புது ட்ரெஸ் போட்டிங்கனாலும் சரி, பழைய ட்ரெஸ் போடுறீங்கனாலும் சரி, வெளியே போகிறீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் எந்த விதமான சுருக்கமும் இல்லாமல் இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு பழைய காட்டன் சுடிதார் போட்டுட்டு போகிறீங்க, ஓகே, இப்போ அவசரத்துக்காக கிளம்புறீங்க அப்படின்னா கூட அந்த காட்டன் சுடிதாரில் எந்த ஒரு சுருக்கமோ அல்லது சுருட்டி வச்சா அப்படியே எடுத்து போடுற மாதிரி இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு 2 seconds வெயிட் பண்ணி ஒரு அயன் பாக்ஸில் ஒரு அயன் பண்ணிட்டு போங்க. ஒரு ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் மடிச்செல்லாம் அயன் பண்ண வேண்டாம், ஒரு ஹீட் பண்ணி ஒரு அயன் பண்ணிவிட்டு போட்டுட்டு போங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் வந்துட்டு ஒரு நார்மலாக வந்துட்டு இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்துட்டு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதோட போட்டுருங்க. நானும் வீட்டில் யூஸ் பண்ணுவேன். வெளியே போனேன் அப்படின்னா இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு கடா பேங்கிள், இந்த பக்கம் ஒரு வாட்ச், இல்லைன்னா ஒரு பிரேஸ்லெட், இந்த பக்கம் ஒரு வாட்ச். கண்டிப்பாக வாட்ச் கேரி பண்ணுங்கள். இப்போ நம்ம செல்ஃபோன்ஸ்லேயே டைம் பார்க்குறோம், செல்ஃபோன்ஸ்லேயே எத்தனையோ ஆப்ஸ் வந்துடுச்சு, நம்ம தேவையே கிடையாது. ஆனால் வாட்சுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டைலிங் டூல் மாதிரி உங்களை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதே மாதிரி நீங்கள் வாட்ச் வந்துட்டு இங்கே கட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் டயல் இங்கே வச்ச மாதிரி கட்டினீங்கன்னா இன்னுமே உங்கள் அப்பியரன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பர்சன் அப்படிங்கிற மாதிரி தோணும் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்துட்டு லூஸாக கட்டாதீங்க. இங்கே கட்டும்போது, இங்கே டயல் வச்சு கட்டும்போது கரெக்டான டைட்டாக இருக்கணும் அந்த வாட்ச். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த லுக் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு வாட்சில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையான கோல்டில் கோல்டு பிளேட்டரில் வாங்கிக்கலாம், சில்வர் பிளேட்டரில் வாங்கிக்கலாம், லெதரில் வாங்கிக்கலாம், சிலிக்கானில் வாங்கிக்கலாம், நிறைய சாய்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் பொருந்துகிற மாதிரி ஒரு கலர் ஒரு வாட்ச் இருந்ததுன்னா கூட எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகுமா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லா ட்ரெஸ்ஸுமே சூட் ஆகுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃப்யூமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, நிறைய பர்ஃப்யூம்ஸ் வச்சுருக்கணும், கலெக்ஷன் வச்சுருக்கணும் அப்படின்லாம் இல்லை. நிறைய பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவே மாட்டாங்க, பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. டீஸ்க்குன்னு ஒரு மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் கான்ஃபிடென்ட்டை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். நீங்கள் எங்கே வெளியே போகிற சமயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், வீட்டில் இருக்கும்போது தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட செல்ஃப் க்ரூமிங்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும், உங்களையே நீங்கள் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு நம்ம மனசு வந்துட்டு முதல்ல வந்துட்டு நம்மளையே நம்ம மதிக்கணும், அப்போ தான் சுற்றி இருக்கவங்க மதிப்பாங்க. ஸோ நம்மளையே நம்ம மதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டோம்னா தான் நம்ம மனசில் ஒரு கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆகி நம்ம மேலே ஒரு மதிப்பு உருவாகும். அதனால் இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு இந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் கொண்டாந்தீங்க அப்படின்னா இதில் என்ன உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வாங்க. எல்லாமே நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, நான் சொன்னதில் எது சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குங்களோ அந்த ஒரு ரெண்டு சேஞ்சஸ் கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களை நீங்களே டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க, உங்களை உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். மற்றவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்மளை ஃபஸ்ட்டு நமக்கு பிடிக்கணும், நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணணும், நம்மளே நாம் மதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளை மதிப்பாங்க. ஸோ செல்ஃப் க்ரூமிங்கில் வந்துட்டு நிறைய டிப்ஸ் பார்த்துருக்கோம், உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எனக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் இமீடியேட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேளுங்கள். என்னோடய ஹேர் ரிமூவல் ஜேர்னியில் நிறைய விஷயங்களை நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம். Okay, bye.